ஆஹான்னா என்ன அர்த்தம்? ஆகான்னா ஆகா 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 ஆகா. எல்லாத்துக்கும் வணக்கம், நான் உங்க இடப்பிரகாஷ் பேசுறேன். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஒரு குடும்ப சண்டை. இந்த குடும்ப சண்டை நம்ம பூலோகத்துல இருக்கிற குடும்ப சண்டை தான் முடியாது, மேலோகத்துக்கு போலவாங்க. சரி, இந்த நம்ம சண்டையில வர்றது நாளைய ரெண்டு தான், சிவபெருமான் பார்வதி அம்மையார் நக்கீரர் ஒரு புலவர். சரி, ஒரு சிவபெருமானுக்கு எல்லா அன்னைக்கு சண்டைன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு புரியுது வாசல சண்டைன்னு வச்சுங்க. அவர் வந்து சண்டையில இருக்காரு, புலவர் வந்து சண்டையில சிவபெருமானை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ட்டு கவிதை படிக்க ஆரம்பிச்சிரு. புலவர்னாலே தன்னால கவிதை படிப்பாங்க. அந்த கவிதையை சொல்லிட்டு இருக்கப்ப அதாவது பார்வதி அம்மரை பத்தி புகழ்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. அவர் வந்து சிவன் வந்து சூப்பர் 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 அப்படின்னு சிவபெருமான் மனசு ஆறுதல் இருக்காரு. டக்குன்னு புலவர் நிறுத்தி, சிவபெருமானே இந்த கேள்வியை கேட்பேன், அதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லணும் அப்படின்றது. சிவபெருமானுக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது, என்ன புலவரையை கேட்க போறீங்க அப்படின்ட்டு. சரி, இந்த கவிதையில வர மாதிரி புலவர் உடனே வந்து இந்த கவிதையில வர மாதிரி மங்க பார்வதி அம்மையோட கூந்தல் இருந்து மனவர் தான், இல்ல பார்வதி அம்மையை சூடிக்கிற மலர்ல இருந்து மனவர் தான். உடனே சிவபெருமானுக்கு பக்கு என்ன இவர் இப்ப கேட்டாரு அப்படின்ட்டு. இதுல என்ன புலவரே சந்தேகம், நம்ம பார்வதி அம்மையார் கூந்தல் இருந்து மனவருது, மலர் கூட அவ்வளவு சக்தி இல்லை அப்படின்றாரு. சரி அப்படின்ட்டு புலவர் வந்து எதுவுமே சொல்ல, உடனே நம்ம நக்கீரர் வந்து கீழே உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளுக்கு பாசையில மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. டக்குன்னு எழுந்திரிச்சு, இல்ல சிவபெருமானே நீங்க சொல்றது தப்பு, ஒரு மனிதரோட கூந்தல இருந்து எப்படி மனம் வரும் அப்படின்றாரு. உடனே வந்து சிவபெருமான் வந்து இந்த உலகையே படைச்சவனானு நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா அப்படின்றாரு. உடனே வந்து சிவபெருமானு கோவம் வந்து எது பிஸ்டர்ன்னு நெற்றி கண்ண திருக்குறாரு. அதாவது நம்ம புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா, சிவபெருமானுக்கு அதிக கோவம் வந்ததான் இந்த மூணாவது கண்ணன் நெற்றி கண்ணை திறப்பாரு. அது உடனே நக்கீரருக்கு வந்து அவர் என்னடா பண்ணிட்டோம் அப்படின்ட்டு, நெற்றி கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்றாரு. உடனே வந்து ஓ நான் சொல்லிங்கன்னு தெரிஞ்சல அப்படின்ட்டு ஃபயரை விடுறாரு நக்கீரர் பொசிங்கிறாரு. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தையே ஆண்ட ஒருத்தராதாலும் தப்பு செஞ்சால் தப்பு தப்பு தாங்க, அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். இதுதான் மனசு அறநெறியில் ஒன்று. சரி, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா ரெண்டு நிமிஷம் மக்காவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள்.